சிறுவர் பாடசாலையில் கிட்டத்தட்ட 18,000 மேற்பட்ட மாணவர்கள், 6,000 மேற்பட்ட மாணவர்கள் கிள்ளோச்சியில் மட்டும் படிக்கணும், 18,000 மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்றுக்கு வருகின்றார்கள். இலங்கை உட்பட உலகில் எந்த ஒரு நாட்டிலும் சிறுவர் பாடசாலைகளை இராணுவம் நடத்திய வரலாறு சான்றுகள் இல்லை. எனவே நமது குழந்தைகள் தாய்மொழியை சரியான முறையில் கற்கவும், தமிழ் பண்பாடு சமய விழுமியங்கள் சிறுபராயத்திலிருந்தே கற்றுக்கொள்ளவும், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்து விடுபட்டு குழந்தைகள் சுயமாக பழகவும், ஆசிரியர்கள் சுயமாக கற்பிக்கவும் மாகாண சபை முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிறைவேற்றப்படும் தீர்மானம் இலங்கை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இலங்கை மத்திய கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு நடவடிக்கை எடுத்து இராணுவ கட்டமைப்பிலிருந்து சிறுவர் பாடசாலையை விடுவிக்க வேண்டும். ஆகவே எங்கட பிள்ளைகளுக்கு, எங்கட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாத அளவுக்கு உருவாக்கிய இந்த இராணுவ நடவடிக்கை உள்ள இந்த சிறுவர் பாடசாலை எங்களுக்கு தேவையில்லை. இது ஒரு மாதத்துக்கு அவர்களுக்கு 35,560 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. மோட்டர் பைக்கில் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒரு மாதம் அவர்களுக்கு 500 ரூபாய் கல்வி செய்யப்படுது. 10 மாத கடனை விழா கொடுத்து அவர்களை பணிக்கு வச்சிருக்கிறாரு. இந்த இராணுவம் இல்லாத வடமாகாணத்தில் இன்றைக்கு பாடசாலையில் பாலியல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு இருக்க, இந்த வன்னியில் ஒரு இராணுவத்தாடு ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வரே இல்லை. இதை கல்வி அமைச்சு இந்தளவு பிள்ளைகளையும் பொறுப்படுத்து அவர்களுக்கு இந்த ஆசிரியர் நியமனத்தை வழங்குவதற்கு தயாராக இருந்தால் அந்த ஆசிரியர் நாங்கள் அந்த அவர்களுடைய வாழ்விலும் ஒரு கஞ்சிங்க மண்ணள்ளி போடத்தான் இந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த அளவு ஆசிரியர்களும் என்னத்துக்கு தான் தங்களுடைய வாழ்க்கையை இதன்றதுக்காகத்தான். ஏற்கனவே கடந்த வருஷம் சொல்லப்பட்டது, பிரதம மந்திரி சொன்னவர் இதை கல்வி அமைச்சு பொருட்படுத்தி நடத்த சொல்லி சொன்னது. ஆனால் இன்று வேற கல்வி அமைச்சு அதை பற்றி இதன்னே இல்லை. இன்றைக்கு இந்த விஷயம் இங்கே கதைக்கப்பட்டது என்றால் நாளைக்கு இந்த 527 CST டீச்சர்ஸும் இதில் அனுப்பிடும். ஏன் அவைகளை முன்பள்ளி ஆசிரியர்களை எங்கட கல்வி அமைச்சர் திட்டத்தை தயாரித்து அவர்களை ஆசிரியர்களாக கொண்டு வந்து அந்த முன்பள்ளியை நடத்தக்கூடாது. இன்றைக்கு இந்த தீர்மானம் நாளைக்கு அந்த பேரையும் இங்கே கொண்டு வர்றது தான் இது இருக்கும். ஆனால் இந்த இராணுவத்தை நாங்கள் என்ன குறை சொன்னாலும் இண்டு வேற கிளிநொச்சியில் இந்த 527 ஆசிரியர்களில் ஒரு இராணுவம் ஒரு ஒழுக்கச்சீர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறே இல்லை. இதை நாங்கள் இதனோம். இது ஒரு அரசியல் இதாக கூடாது. கல்வி அமைச்சர், கல்வி அமைச்சர் சொல்லலாம், கல்வி அதிகாரிகள் ஒரு திட்டத்தை போட்டு அந்த பாடசாலைகளை தாங்கள் பொறுப்படுத்து அந்த ஆசிரியர்களை தாங்கள் பொறுப்படுத்துகிற நிலைமை வரமாட்டோம். அதுக்குள்ள கையை வைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து.